ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு விதவிதமாக செய்யலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த குழம்பு மசாலாத்தையும் அரைச்சி செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டைப்பில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு உங்கள் பிடிச்சமான மீன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க, இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ குழம்பு செய்யறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்திருக்க 3/4 கிலோ மீனுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இல்லை பெரிய சைஸ் தக்காளி ஒன்று, 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், காரத்துக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 5-6 பல் பூண்டு, ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். சரி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதை நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் அளவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாத்தூள், தனியாத்தூளை சேர்க்காமல் வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் இருந்துச்சு அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள், தனியாத்தூளை ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, தீயை நல்லா குறைச்சிட்டு 1-2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, இந்த ஒரு கிளறி கிளறிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கடாய் சூட்டுக்கே தேங்காய் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா அரைச்சாச்சு, புளியும் கரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். மீன் குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் இல்லை கருவேப்பிலை, சும்மா கொஞ்சமாக வெங்காயம் இதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலாவை நல்லா வதக்கி அரைச்சிருக்கிறதுனால இது பச்சை வாசனைலாம் பெருசாக இருக்காது. நம்ம லேசாக இதை கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புல உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு குழம்பு திக்காய் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இடையில நான் கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டேன். நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அடி பிடிச்சிரும். பாருங்க குழம்பு நல்லா இந்த அளவுக்கு திக்காய் வந்திருக்கு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது மீன் சேர்த்துக்கோங்க, ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாயிடும். அதே மாதிரி குழம்புல சேர்க்குற மீனில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடியை வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்கும். குழம்புல மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு ரொம்ப அப்படி கலந்துட்டு இருக்கக்கூடாது. லேசாக அது மாதிரி அந்த மீன் எல்லாத்தையும் அந்த குழம்புல அழுத்தி விட்டுட்டு தீயை குறைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா மீன் வெந்துடும், நம்மளோட மீன் குழம்பும் ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் அட்டகாசமாக நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு செஞ்ச இந்த மீன் குழம்பு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்கள் எல்லாம் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.